இந்தோனேஷியாவில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவது பழமையான ஒன்றாகும். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி மாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது பதிவு செய்யப்பட்ட காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் பெரிதும் பேசப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி இந்தோனேஷியாவின் சுற்றுலா தளங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து இந்தோனேஷிய அரசினால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. நிலநடுக்கத்தின் போது இமாம் ஒருவர் பள்ளி வாயிலில் தொழுகை நடத்திக் கொண்டிருந்தார். குறித்த இமாம் தொழுகையினை நடத்துவதை அங்கிருந்த கேமரா படம் பிடித்துக் கொண்டிருந்தது. பார்ப்பவர்களின் உள்ளங்களை உருக்கும் வகையில் குறித்த தொழுகையின் போது பாரிய அளவான நிலநடுக்கம் பதிவாகிறது. தொழுகையின் போது பின்னால் இருந்தவர்கள் நடக்கும் அனர்த்தங்களை பார்த்து பயந்தவர்களாக தொழுகையை இடைநடுவில் விட்டு வெளியேறுகின்றனர். ஆனாலும் தொழுகையினை இடைவிடாது இமாம் அவர்கள் சுவற்றை பிடித்த நிலையில் தொழுகையினை தொடர்ந்து கொண்டிருந்தார். இந்த காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி முஸ்லிம்களிடத்தில் பெரும் உருக்கத்தை ஏற்படுத்தி இப்பூமி அதிர்ச்சியில் 80க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.